ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிஎல் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி கிராப் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் தக்காளி வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகா பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூனு மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் வச்சுருக்கேன் அப்புறம் உப்பு மஞ்சள் தூள் இது கொஞ்சம் தேங்காய் வச்சுருக்கேன் இப்போது வெங்காயம் எதையும் வதக்க வேணாம் அப்படி டேரெக்டாக போட்டு அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு இன்ச்சி இஞ்சி எடுத்துருக்கேன் ஒரு பத்து ப பூண்டு போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இதை அப்படியே நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம் கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை நான் நம்ம வந்து இப்போ கடையை வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் மராட்டி மோக்காய் அன்னாச்சி போது போட்டு சோம்பு போட்டு அப்புறம் கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை டேரெக்டாக இதில் ஊற்ற போகிறோம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம க்ராப் போட வேண்டியது தான் ரொம்ப ஈஸி வேணாலும் பண்ணலாம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் இப்போ மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் மிளகுத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சிருக்கேன் இதில் ஒன்றரை ஸ்பூன் பெப்பர் வச்சுருக்கேன் காரம் பெப்பர் போட்டிருக்கேன் இது வந்து கிராப்புன்றதுனால கோல்டுக்கு ரொம்ப நல்லது இதில் பெப்பரோ செய்யும் போது ரொம்பவும் நல்லது அதனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது மிக்சி மிச்சருக்கு அதில் வாஷ் பண்ணி அந்த தண்ணி இருக்கேன் இப்போ கிராப் நான் வந்து பாதி பாதியாக கட் பண்ணியிருக்கேன் சில பேர் முழுசாக போடுவாங்க அது அவங்கவுங்க சாய்ஸு நண்டோட காலில் கூட அந்த சில்லிட்டு முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த மசாலா நல்லா கொதிச்ச உடனே போ நண்டு போட ஆரம்பிச்சிடலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டு நம்ம மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸு நண்டு ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை சீக்கிரமாக வெந்துடும் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு வச்சு நடுவில் ஒரு வாட்டி கலரி மட்டும் விட்டுடலாம் ஸோ மசாலா வந்து நல்லா நண்டு அதை மேலே இருக்க நண்டு கீழே போய் கீழே இருக்க நண்டு மேலே வந்து நல்லா மசாலா உங்களுக்கு ஃபுல்லாக நண்டில் ஏறிடும் இப்போது தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றி கலந்துடலாம் தேங்காய் பிடிக்காதவங்க தேங்காய் பால் மட்டும் கூட விட்டுக்கலாம் சக்க சக்கையாக இருக்குது எனக்கு தேங்காய் அப்படி சாப்பிட பிடிக்கல அப்படின்றவங்க அரைச்சி நம்ம தேங்காய் பால் மட்டும் எடுத்து விட்டுக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இட்லி அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் சாப்பிட்லாம் தோசை எதுக்கு நம்ம டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது யூஷுவல் கிராப் மசாலா ட்ரையாக இல்லாமல் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டிஷ்ஷஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.